ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் ஆஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் கல்யாணத்துக்கெலாம் போனோம் அப்படின்னா ஒரு ரசம் செய்வாங்க இல்லையா, கல்யாண ரசம். அந்த ரசம் ரெசிப்பியை அப்படியே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஜீரக ரசம் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கல்யாண ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், 100% ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வரக்கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2-3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர்கார்ன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக துருவன தேங்காயையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இதை வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகி போயிடுச்சுன்னா இந்த கருகின மாதிரியான ஸ்மெல் வந்து ரசத்துலேயும் வரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பவுடரை வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த நான் சொல்லியிருக்கிற பொருளெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான இந்த ஹோட்டல் ஸ்டைல் ரசம் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு மிக்சியில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட ரச பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2-3 புளியங்கொட்டை சைஸில் இருக்க புளியை வந்து நான் கரைச்சி விட்டுக்கிறேன். ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கையில் கரைச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து ரசம் செய்ய போகிறோமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் புளி எடுத்திருக்கேன். இது வந்து 2 பேர்த்துக்கு போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய ரசம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா வந்து கையிலேயே நசுக்கி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த தக்காளியோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக ப்ரொடாமினண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம தக்காளியை நல்லா கையிலேயே நசுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா குழைய நசுக்கி விட்டுருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நசுக்கி விட்டுட்டு இப்போ இதையும் நம்ம வந்து அதே வானலில் சேர்த்துக்கலாம். வானலில் நான் இன்னும் வந்து ஆன் பண்ணவே இல்லை. இப்போ தான் வானலையும் நான் ஆன் பண்ணுறேன். இப்போது ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த புளியோட பச்சை வாசனையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தக்காளியோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி ஒரு 5-7 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சா தான் இதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகும். மீன் வயலில் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 1 few minutesல பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதி வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே பூண்டை வந்து அதோட தோலோடையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வந்து குழைய மசிச்சு விட்டு வேக வச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாம்பார்லாம் வந்து செய்யும்போது துவரம்பருப்பு இருக்கும் இல்லையா, அந்த துவரம்பருப்பை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரச பவுடரையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தான். ஒரு 3வது தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது பிடிக்கல அப்படின்னா சாதாரணமான தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வந்து நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வாசனை தான் சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி ரசம் ப்ரிப்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் பார்ட் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு தரும். அதனால் அதை டிஸ்கார்ட் பண்ணிகிட்டே பண்ணிடாதீங்க, அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லிட்டில் பிட் ஆன அந்த ஸ்வீட்னஸ்க்கு வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும்போது நம்ம இதில் தாளிப்பு ஆட் பண்ணணும். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வந்து நம்ம நெய்யில் தான் செய்யணும்.
ஸோ 1 teaspoon அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி அது எல்லாத்தையும் நல்லா தாளித்து இந்த ரசத்தோட தலையில் கொட்டிட்டு அப்படியே ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தாளித்து கொட்டிட்டு கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒன்று கூடி நுரப்பொங்க வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டிதான். ஒரு சூப்பரான மைசூர் ரசம் ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். அப்படியே கல்யாணத்தில் போனாலாம் கிடைக்குமே கல்யாண ரசம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கம கமன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.